ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஃபோர் கார் அகாடமி. நான் உங்கள் பால பேசுகிறேன். இப்போ நிறைய பேருக்கு வந்து ஒரு சந்தேகம் இருக்கும், நான் இந்த ஜனவரியிலேருந்து படிக்கிறேன், நான் இந்த பொங்கலுக்கு பிறகு படிக்கிறேன், நான் இப்போ சமீபத்தில் ஒரு கொஞ்ச நாள் தான் ஒரு 1.5 மாதம் 2 மாதமாக படிச்சுக்கிட்டு இருக்கேன், என்னால் வந்து ஃபுல் சிலபஸ்க்கும் நோட்ஸ் எடுத்து பக்காவாக கம்ப்ளீட் பண்ண முடியுமா அப்படின்ட்டு வந்து எல்லாருக்குமே அந்த ஒரு சந்தேகம் இருக்குது. இல்லைனா நோட்ஸ் எடுக்காமலே புக்கிலே வந்து ஃபுல்லாக படிச்சிடவா, எப்படி படிக்க, நோட்ஸ் எடுத்து படிக்கவா இல்லை புக்கிலேயே படிக்கவா அப்படின்ட்டு நிறைய சந்தேகம் இருக்குது. அதற்காண்டி தான் இந்த வீடியோ. இனிமேல் வந்து இந்த மெத்தடில் வந்து நோட்ஸ் எடுத்து வந்து படிச்சிங்கன்னு நினச்சிக்கோங்களேன், உங்களுக்கு கரெக்டாக இருக்கும். ஓகேவா? நோட்ஸுங்கிறது இனிமேல் இம்பார்ட்டன்ஸ் குறைச்சிட்டு புக்குக்கு நிறைய இம்பார்ட்டன்ஸ் வந்து கொடுத்து படிக்கிற மாதிரி தான் இருக்கும். அது எப்படிங்கிறத இந்த வீடியோவில் வந்து நான் உங்களுக்கு டீட்டெயில்டாக ஒவ்வொரு யூனிட்டுக்காக வந்து சொல்கிறேன். ஓகேவா? ஃபஸ்ட்டு வந்து தமிழ். நீங்கள் தமிழை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு இலக்கணம் இருக்கா? தமிழில் வந்து இலக்கணம் வந்து ஃபுல்லாக வந்து நோட்ஸ் எழுதிடுங்க. ஏன்னா வந்து இலக்கணம் அப்படிங்கிறத வந்து புக்கில் வந்து நிறைய வளவலன்னு கொடுத்துருப்பாங்க. நீங்கள் வந்து இலக்கணத்துக்கு வந்து ஃபுல்லாக நோட்ஸ் எழுதிட்டிங்கன்னா உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக வந்து இருக்கும் இலக்கணம். ஓகேவா? அடுத்த செய்யுள். செய்யுளை பொறுத்த வரைக்கும் பாட்டு வரி அங்கேயே தான் வந்து இருக்க போகுது. அதனால் நீங்கள் வந்து அதில் நூல்வெளி கொடுத்துருக்காங்கல்ல, செய்யுள் உள்ள நூல்வெளி, செயலுள்ள நூல்வெளி வேணும்னா, ஓகேவா, கண்டிப்பாக வேணும்னா எழுதிக்கோங்க. மற்றபடி வந்து நீங்கள் புக்கிலே வந்து படிச்சுக்கலாம். இலக்கணம் மட்டும்தான் தமிழுக்கு நோட்ஸ் எடுக்க வேண்டியதாக இருக்கும். மற்றபடி செயலில் உள்ள நூல்வெளியெலாம் வந்து நீங்கள் புக்கிலே வந்து நோட் பண்ணி வச்சுக்கலாம். அதேமாதிரி உரைநடை துணைப்பாடமும் அந்த மாதிரி தான். உரைநடை துணைப்பாடம் இந்த இதுலேயும் வந்து நூல்வெளி பின்னாடி வந்து கொடுத்துருப்பாங்க. அதை வேணால் எழுதிக்கலாம். ஓகேவா? கண்டிப்பாக எனக்கு மறந்து போகிறதுனா எழுதிக்கலாம், இல்லைன்னு நினச்சிக்கோங்க, நீங்கள் வந்து அதிலேயே வந்து படிச்சுக்கலாம். இதுதான் வந்து கான்செப்ட். அதேமாதிரி இந்த இலக்கணம் இருக்கா, இலக்கணம் மட்டும்தான் நீங்கள் நோட்ஸ் எடுக்கிறது மாதிரி இருக்கும், மீது எல்லாமே வந்து நீங்கள் புக்கிலே வந்து படிக்கிறது மாதிரி தான் இருக்கும். அப்படி நீங்கள் நோட்ஸ் எடுத்தாலுமே, ஓகேவா, தமிழை பொறுத்த வரைக்கும் எப்படின்னா நீங்கள் நோட்ஸ் எடுத்தால் கூட 50% புக்கு தான், 50% புக்கை வச்சு படிக்கிறது மாதிரி இருக்கும். 50% வேணால் நோட்ஸ் எடுக்கலாமே தவிர 100% வந்து நோட்ஸை வச்சு படிப்பது வந்து கொஞ்சம் கடினம். அதேமாதிரி இப்போ வரக்கூடிய காலங்களில் இன்னும் கொஞ்சம் நாட்கள் தான் இருக்குது அப்படிங்கிறது பட்சத்தில் அதை வந்து ஃபுல்லாக வந்து பண்ணுவது வந்து ரொம்ப ஒரு கஷ்டமான விஷயம். ஓகேவா? நீங்கள் இப்போ நோட்ஸ் எடுத்தால் கூட அந்தந்த இயலுக்கு உள்ளே வந்து பேப்பர் வந்து ஒட்டுற மாதிரி வச்சுக்கோங்க, நீங்கள் எடுக்கிற நோட்ஸ் அப்படிங்கிறது பட்சத்தில் தான் கடைசியில் அந்த புக்கில் வந்து படிக்கும்போது ஈஸியாக இருக்கும். உங்களுக்கு புரியுதில்ல? இப்போ 7-1 வந்து நீங்கள் எதாவது நோட்ஸ் எடுத்துட்டீங்கன்னா 7-1 அந்த பேஜை வந்து ஸ்டிக் பண்ணிடுங்க, ஒட்டி வச்சுருங்க, அவ்வளோதான். உங்களுக்கான நோட்ஸ் வந்து பின்னாடி வந்து புக்கையும் பார்த்துக்கலாம், நோட்ஸையும் பார்த்துக்கலாம். ஏன்னா அந்த மாதிரி தாங்க தமிழுக்கு வந்து நோட்ஸ் எடுக்க முடியும். ப்ராப்பராக வந்து தமிழுக்கு உட்காந்து நோட்ஸ் எடுப்பதுலாம் வந்து ரொம்ப கஷ்டம். நமக்கு வந்து அதுவுமே டைம் லிமிட்டும் வந்து இல்லை. ஓகேவா? இது வந்து தமிழை பொறுத்த வரைக்கும் இது. அடுத்து வந்து மேக்ஸ். ஏன்னா வந்து தமிழ் 100 மார்க்கு 100 கொஸ்டின்னு. ஓகேவா? தமிழ் 100 கொஸ்டின்னால ரொம்ப முக்கியமான ஏரியா, அதனால் அந்த பேட்டர்னே வந்து கரெக்டாக இருக்கும். மேக்ஸ் வந்து 25 கொஸ்டின். மேக்ஸை பொறுத்த வரைக்கும் என்னென்னா எத்தனை டைப்ஸ் ஆஃப் மாடல் இருக்குது, அதுக்கு என்ன ஷார்ட்கட்டு, என்ன மெத்தடு யூஸ் பண்ணுறாங்க, எத்தனை டைப்பு கணக்கு இருக்குது, அதில் என்ன ஷார்ட்கட்டு, என்ன மெத்தடு யூஸ் பண்ணி எப்படி கண்டுபிடிக்கிறாங்க, அந்த ஃபார்முலா, இது மட்டும் வந்து நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஓகேவா? ஸோ இதுதான், என்ன டைப் இருக்குது, எவ்வளோ எப்படி ஷார்ட்கட் போட்டு கொண்டு வரணும், என்ன மெத்தடில் யூஸ் பண்ணுறாங்க, என்ன ஃபார்முலா யூஸ் பண்ணி வரும் அப்படிங்கிறத வந்து ஒரு நோட்டு போட்டு வந்து எழுதி வச்சுக்கோங்க, போதுமானது. மற்றபடி வந்து மேக்ஸுக்கு வந்து ஸ்கூல் புக் சம்ஸ் வந்து நிறைய ஒர்க் அவுட் வந்து பண்ணி பாருங்கள். ஸ்கூல் புக் சம்ஸ் வந்து ஃபுல்லாக ஒர்க் அவுட் பண்ணி பார்த்துட்டிங்கனாலே எல்லா கொஸ்டினுமே ஸ்கூல் புக்கிலேருந்து தான் கேட்க போகிறாங்க. அதனால் வந்து கான்செப்டும் ஃபஸ்ட்டு முக்கியம், ஸ்கூல் புக் சம்ஸும் வந்து முக்கியம். ஸோ இதுதான், இது பண்ணிட்டீங்கன்னா மேக்ஸில் வந்து மேக்ஸிமம் வந்து மார்க் வந்து எடுத்துருவீங்க. இப்போ அடுத்து வந்து ஜென்ரல் ஸ்டடீஸில் வந்து எது எதுக்கெலாம் நோட்ஸ் எடுக்கலாம் அப்படிங்கிறத வந்து சொல்கிறேன். பாலிட்டி, ஹிஸ்ட்ரி, ஐயனம், இந்த மூணுக்குமே வந்து நோட்ஸ் எடுக்கலாம். ஓகேவா? இந்த மூணுக்குமே வந்து நோட்ஸை வந்து எடுக்கலாம். அந்த இப்போ அந்த மாதிரி இந்த மூணுலேயுமே வந்து ரொம்ப முக்கியமான லெசன்ஸ்க்கு. ஓகேவா? இப்போ பாலிட்டிலாம் பார்த்தீங்கன்னா 6th-12th வரைக்கும் உண்டு, அவுட் ஆஃப் புக் கண்டென்ட்டும் உண்டு. அவ்வளோத்துக்கும் உங்களுக்கு நோட்ஸ் எடுக்க முடியுமா அப்படின்னு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் சிரமம் தான். ஸோ முக்கியமானதுக்கெலாம், முக்கியமானதுன்னு என்ன, 6th-9th வரைக்கும் இருக்கெல்லாம் வந்து பாலிட்டியில் வந்து நோட்ஸ் எடுக்க வேண்டாம். ஓகேவா? எடுக்க வேண்டாம்னா அது உங்களோட இஷ்டம் தான், என்ன பொறுத்த வரைக்கும் அது தேவை இருக்காது. 10th பாலிட்டி வந்து நல்லா நோட்ஸ் எடுத்து வச்சுக்கோங்க. குரூப் 2 குரூப் 2 +1 பாலிட்டியும் +2 பாலிட்டியும் வந்து நோட்ஸ் எடுத்து வச்சுக்கோங்க. நீங்கள் குரூப் 4 தான் ப்ரிப்பேர் பண்ணுறீங்கன்னு நினச்சிக்கோங்களேன்,
நைன்த்து டென்த்து பாலிட்டிக்கு நல்லா வந்து நோட்ஸ் எடுத்து வச்சுக்கோங்க. ப்ளஸ் ஒன் ப்ளஸ் டூ பாலிட்டியை புக்கில் வந்து படிச்சுக்கோங்க. இந்த மாதிரி வந்து ஆல்டரேட் வந்து பண்ணிக்கோங்க. எல்லாத்துக்கும் நோட்ஸ் எடுக்கணும் அப்படிங்கிறது மாதிரி இருக்காதுங்க. ஏன்னா பாலிட்டிக்கு வெளி கண்டென்ட் வந்து கொஞ்சம் நிறைய நோட்ஸ் எடுக்க வேண்டியிருக்கும். அதை வந்து நோட்ஸ் எடுத்து வச்சுக்கோங்க. ஓகேவா? அடுத்து ஹிஸ்ட்ரி. ஹிஸ்ட்ரியை பொறுத்த வரைக்கும் நீங்கள் ரெண்டு கம்பேர் பண்ணி கண்டிப்பாக வந்து ஃபுல்லாக நோட்ஸ் எடுத்து வச்சுருந்தா தான் உங்களுக்கு நெக்ஸ்ட் டைமுக்கு வந்து அந்த ப்ரிப்பரேஷனுக்கு வந்து கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். ஸோ லோயர் ஸ்டாண்டர்ட், லோயர் ஸ்டாண்டர்ட்னா 6th, 7th, 8th வரும். 6th, 7th கவர் ஆகும். 6th, 7th நிறைய ஹிஸ்ட்ரி கண்டென்ட், சிந்துவெளி நகரம், குப்தர்கள், முகலாயர்கள், மராத்தியர்கள் இவங்கெல்லாம் கவர் ஆவாங்க. அதே மாதிரி அது ப்ளஸ் ஒன்லி கவர் ஆகும். ரெண்டும் கம்பைன் பண்ணி நோட்ஸ் எடுத்து வச்சுட்டிங்கன்னு நினச்சிக்கோங்களேன், உங்களுக்கு அந்த ஹிஸ்ட்ரி பார்ட் ஆஃப் ஒர்க் வந்து ரொம்ப ஈஸியாகிடும். ஐஎன்எம்ஐ பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு ஐஎன்எம்ங்கிறது 8th இருக்குது, 10th இருக்குது, ப்ளஸ் 2 இருக்குது. ஓகே, 8th ஐஎன்எம்ஐ நீங்கள் புக்கிலேயே படிச்சுக்கோங்க. 10th ஐஎன்எம்க்கு நல்லா நோட்ஸ் எடுத்துக்கோங்க. குரூப் 2 குரூப் டிக்கு ப்ரிப்பேர் பண்ணுறீங்கன்னா ப்ளஸ் 2 ஐஎன்எம்க்கு வந்து நோட்ஸ் எடுத்துக்கோங்க. குரூப் 4க்கு வந்து ப்ளஸ் 2 ஐஎன்எம்லாம் நோட்ஸ் எடுக்க வேண்டாம். குரூப் 4க்கு குரூப் 2 2Eக்கு ப்ரிப்பேர் பண்ணுறவங்க வந்து ப்ளஸ் 2 ஐஎன்எம்க்கு வந்து நோட்ஸ் எடுத்துக்கோங்க. ஓகேவா? ஏன்னா நிறைய இருக்குல்ல, இப்போ நீங்கள் குரூப் 2 குரூப் டீனா எங்கேருந்து கேள்வி கேட்க போகிறாங்க? ப்ளஸ் 10th ப்ளஸ் 1 ப்ளஸ் 2 10th கூட கம்மியாக தான் கேட்பாங்க, ப்ளஸ் 1 ப்ளஸ் 2 அதிகமாக கேட்பாங்க. குரூப் 4 அப்படிங்கும்போது 6th to 10th தான், அதில் 9th 10th தான் நிறைய கேள்விகளுக்கும், 6th to 8th ஓரளவு கேள்விகளுக்கும், ப்ளஸ் 1 ப்ளஸ் 2 ரொம்ப கம்மியான கேள்விகள் தான் இருக்கும். அதுக்கு தகுந்தாப்பில் வந்து நோட்ஸ் எடுக்கிறதும் படிக்கிறதும் மெத்தடும் படிப்பதும் வந்து மாற்றிக்கொள்ள வேண்டும். ஓகேவா? ஸோ இதுதான். வேறு இப்போ இந்த 3 யூனிட்டுக்கு சொல்கிறேன்னா, ஏன்னா இந்த 3 யூனிட் வந்து ரொம்ப முக்கியமானது. இதில் வந்து நீங்கள் நிறைய மார்க் வந்து ஸ்கோர் வந்து பண்ண முடியும். இப்போ அடுத்த வந்து வேறு இன்னொரு யூனிட் இருக்குது. ஓகே, அடுத்த முக்கியமான யூனிட்டுகள் யூனிட் 8 மற்றும் யூனிட் 9. இப்போ யூனிட் 8 வந்து இந்த பாலிட்டி, ஹிஸ்ட்ரி, ஐஎன்எம் இதுக்குள்ளேயே வந்து யூனிட் 8ங்கிறது கவர் ஆயிரும். ஓகேவா? தமிழ்நாடு ஹிஸ்ட்ரி, தமிழ்நாடு ஐஎன்எம், தமிழ்நாடு பாலிட்டி, தமிழ் புக்கில் படிக்கக்கூடிய திருக்குறள், தமிழ் புக்கில் படிக்கக்கூடிய ஒரு சில கண்டென்ட்லாம் வந்து யூனிட் 8 வந்து கவர் ஆகிரும். அப்போ வந்து உங்களுக்கு என்னது, யூனிட் 8 பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு தனியாக வந்து எதுவும் எடுக்க வேண்டியது அவசியம் இல்லை, மேக்ஸிமம் இல்லை. ஓகேவா? எது எடுக்கணும், யூனிட் 8 சம்மந்தமாக வந்து உங்களுக்கு எடுக்க வேண்டியது இருந்துச்சுன்னா, இந்த தொல்லியல் கண்டுபிடிப்புகள்னு கொஞ்சம் கொஞ்சம் அங்கங்கே கொடுத்துருப்பாங்க, அதையெல்லாம் சேர்த்து வேணால் ஒன்று எடுத்துக்கலாமே தவிர மற்றபடி யூனிட் 8க்குன்ட்டு தனியாக வந்து நோட்ஸ் எடுப்பதுக்கு வந்து எதுவும் இல்லை. யூனிட் 9 பொறுத்த வரைக்கும் ஒரு 5 டாபிக் இருக்குது. ஓகேவா? குரூப் 4க்குன்னா 5 டாபிக், குரூப் 2 குரூப் டிஏக்குன்னா 5 டாபிக் வரும், குரூப் 4க்குன்னா ஒரு 4 டாபிக் சம்திங்ஸ், ஒரு மின்னாளிகை மட்டும் இருக்காது. ஓகேவா? ஸோ அதற்கு அந்த டாபிக்ஸ்க்கு வந்து நோட்ஸ் வந்து எடுத்துக்கலாம். அதிலிருந்துலாம் கேள்விகள்லாம் பயங்கரமெல்லாம் கேட்க போது இல்லை. யூனிட் 9லேருந்தே ஒரு 6 கேள்வி தான் கேட்பாங்க. அந்த 6 கேள்வியில் ஒரு 2 கேள்விகள், 2-3 கேள்விகள் திட்டங்கள் ரிலேட்டடாக கேட்டுருவாங்க. ஒரு 2-3 கேள்விகள் நம்ம எங்கே எந்த புத்தகத்தில் படிச்சுட்டு போனாலுமே பேசிக்கான நம்மளோட நாலேஜ் வச்சு போடுறது மாதிரி தான் இருக்குமே தவிர, மற்றபடி யூனிட் 9க்கு அந்த புக்கை படிங்க இந்த புக்கை படிங்கிறது அளவுக்கு யூனிட் 9 வந்து தற்போதைய நிலைமையில் வந்து இல்லை. ஓகேவா? யூனிட் 9க்கு முன்னால் வந்து ஒரு நிறைய முக்கியத்துவம் இருந்துச்சு. இப்போ 10 யூனிட்டு தமிழ்லாம் வந்த பிறகு யூனிட் 9க்கு ஒரு 6 to 7 கேள்வி கேட்குறாங்கன்னா, 7 கேள்வியில் ஒரு 5 கேள்வி நமக்கு தெரிஞ்ச மாதிரி ஒரு பேசிக்கான ஸ்ட்ரக்சர் தான் வந்து கேட்குறாங்க. அதனால் வந்து அதை பற்றி வந்து ரொம்ப ஒரி பண்ணிக்கிட வேண்டாம். ஓகே, வேணால் அந்த இதுக்கு மட்டும் நோட்ஸ் வந்து எடுத்து வச்சுக்கலாம், அந்த எக்ஸ்ட்ரா டாப்பிக்கு மட்டும். ஓகே, 3 யூனிட்டு 4 5. வேறு என்ன யூனிட் இருக்குது? ஜியாகிரஃபி, எக்கனாமிக்ஸ், சயின்ஸ். ஓகேவா? கரண்ட் அவர்ஸ், இந்த இதுக்கெல்லாம் பொறுத்த வரைக்கும் இல்லை, கரண்ட் அவர்ஸ்க்கு மட்டும் கொஞ்சம் எதட்டும் வந்து PDF கிடையாது. நம்ம 4Kர்லேயே வந்து PDF வந்து அப்டேட் வந்து பண்ணுவோம். ஓகேவா? மந்த்லி கரண்ட் அவர்ஸ் வந்து நான் போடுறேன், அந்த மந்த்லி கரண்ட் அவர்ஸை மட்டும் நல்லா வந்து படித்து வச்சுக்கோங்க, போதுமானது. கடைசியில் வந்து உங்களுக்கு டாபிக் வைஸாக வரும், அது போதுமானது. ஓகேவா? ஸோ கரண்ட் அவர்ஸுக்கு ரொம்ப உழைச்சிக்கிட்டு இருக்கோன்னா, ஐ மீன் இந்த எக்கனாமிக்ஸு, ஜியாகிரஃபி, சயின்ஸு, இது எல்லாத்துக்குமே வந்து நீங்கள் ரொம்பலாம் நோட்ஸ் எடுத்து வந்து படிக்கிறது மாதிரி இருக்காது. எல்லாமே வந்து அப்படியே கொஞ்சம் மனப்பாடம் பண்ணுற மாதிரி தான் இருக்கும். ஓரளவுக்கு இதெல்லாம் வந்து பார்த்துக்கோங்க. ஓகேவா? ஏன்னா வந்து ஷார்ட் டேம் பீரியட்னால அதை வந்து சொல்கிறேன். இப்போ ஜியாகிரஃபின்னா 10th ஜியாகிரஃபி வந்து கொஞ்சம் நோட்ஸ் வேணால் எடுத்து வச்சு பார்த்துக்கோங்க. எக்கனாமிக்ஸை பொறுத்த வரைக்கும் ப்ளஸ் 1 எக்கனாமிக்ஸை வந்து நோட்ஸ் எடுத்து பார்த்துக்கோங்க. ஏன்னா ப்ளஸ் 2 எக்கனாமிக்ஸ் வந்து நிறைய இருக்கும். நீங்கள் அவ்வளோ நோட்ஸ் எடுத்து படித்தாலும் இப்போலாம் அங்கேருந்து பெருசாக கேள்வி கேட்குறது இல்லை. ஏன்னா கொஸ்டின்ஸோட வெயிட்டேஜ் வந்து ரொம்ப குறைச்சிட்டாங்களே. இப்போ குரூப் 2 குரூப் டேக்காக இருக்கட்டும், குரூப் 4 இருக்கு, குரூப் 4க்குலாம் தேவையே கிடையாது ப்ளஸ் 2 எக்கனாமிக்ஸு. குரூப் 2 குரூப் டே வேணால் அந்த ப்ளஸ் 2 எக்கனாமிக்ஸை ஒரு டைம் அப்படியே லைட்டாக பார்த்துட்டு போகலாம். நான் எல்லாத்துக்குமே நோட்ஸ் கிளாஸோட வீடியோ போட்டிருக்கேன். இல்லைனா என்னுடைய நோட்ஸ் யாட்டும் பார்த்துட்டு ஓகேன்ட்டு அதை மட்டும் பார்த்துக்கிட்டு போனால் கூட
ஓகே தான். அந்த ப்ளஸ் டூ எக்கனாமிக்ஸில் ஒரு சில ஏரியாவுக்குலாம் வந்து என்னோடய நோட்ஸ் மட்டுமே போதும். இந்த ப்ளஸ் டூ எக்கனாமிக்ஸில் நீங்கள் போய் படித்து புரிஞ்சுலாம் இனிமேல் பார்க்கறது ரொம்ப கஷ்டமாக இருக்கும். ஸோ என்னோடய வீடியோவில் என்ன சொல்லியிருக்கோனோ அதை மட்டும் பார்த்துக்கிட்டா கூட போதுமானதாக இருக்கும். ஓகேவா? ஸோ சயின்ஸை பொறுத்த வரைக்கும் பாக்ஸ் கண்டென்ட்டை நல்லா வந்து பார்த்துக்கோங்க, போதும். அது ப்ளஸ் ஒன் குரூப் டூ, குரூப் டூ ஏனால் ப்ளஸ் ஒன் ப்ளஸ் டூவில் உள்ள பாக்ஸ் கண்டென்ட்டை வந்து பார்த்துக்கோங்க. குரூப் ஃபோர்னால் நைன்த்து டென்த்து ப்ளஸ் ஒன் ப்ளஸ் டூவில் உள்ள பாக்ஸ் கண்டென்ட் போட்டுக்கோங்க. ரெண்டு பேருமே நைன்த்து டென்த்து ப்ளஸ் ஒன் ப்ளஸ் டூவில் உள்ள பாக்ஸ் கண்டென்ட் திட்டிடும். உங்களுக்கு தெரியுமா அப்படின்னு போட்டிருப்பாங்களே, அது வேறு சும்மா பாக்ஸில் ஏதாட்டு கொடுத்துருப்பாங்க, ஏதாட்டு கலர் வேர்ட்ஸில் கொடுத்துருப்பாங்க, இதிலேருந்து தான் கேள்விகளே கேட்குறாங்க. சயின்ஸுக்கு வந்து ரொம்ப படிச்சுக்கிட்டு இருக்குது போயில, இந்த மாதிரி இந்த பாக்ஸாக வந்து படிச்சுட்டு போனால் கூட போதுமானது. ஓகே வாங்க. ஸோ இந்த பேட்டர்னில் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கேன். தமிழ் இலக்கணம் நல்லா நோட்ஸ் எடுத்துக்கணும். தமிழுக்கு வந்து இலக்கணம், மேக்ஸுக்கு வந்து கான்செப்ட், என்ன கான்செப்டில் அது வந்து நமக்கு கிடைக்கிறது அப்படின்ட்டு. ஜிஎஸ்ஸை பொறுத்த வரைக்கும் ஃபஸ்ட்டு ப்ரியாரிட்டி என்னது, பாலிட்டி, ஹிஸ்ட்ரி, ஐஎன்எம், இது வந்து ஃபஸ்ட்டு ப்ரிஃபரன்ஸில் நோட்ஸ் எடுத்துக்கணும். யூனிட் எட்டுக்கு வந்து நமக்கு ஆல்ரெடி இதில் உள்ளது தான் வரும். யூனிட் ஒம்பதுக்கு வேணால் தனியாக கொஞ்சோண்டு நோட்ஸ் எடுக்கிறது மாதிரி இருக்கும். அதுக்கப்புறம் கரண்ட் அஃபேர்ஸ் வந்து மந்த்லி வந்து பிடிஎஃப், மந்த்லி கரண்ட் அஃபேர்ஸ் கொடுக்குறேன், அதை மட்டும் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. பேட்ச் ஸ்டூடெண்ட்டுக்கு பிடிஎஃப் வந்துடும். வேறு என்ன, எக்கனாமிக்ஸு, ஜியாகிரஃபி, சயின்ஸு, இதெல்லாம் வந்து ஓரளவுக்கு பார்த்துக்கோங்க, அவ்வளோதான். ஓகேவா? இதுக்கு வந்து ரொம்ப நோட்ஸ் எடுத்து பயங்கரமாக வந்து யோசிச்சுக்கிட்டு இருக்க வேண்டாம். ஓரளவுக்கு பாக்ஸு, அந்த முக்கியமான கலர் வேர்ட்ஸ்லாம் பார்த்துட்டு போனாலே வந்து மார்க் வந்து வந்துடும். ஓகேவா? ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு வந்து ஷேர் பண்ணுங்கள். ஸோ இந்த பேட்டர்னில் இனிமேல் வந்து இந்த பேட்டர்னில் வந்து நோட்ஸ் எடுத்து படிங்க. ஆல்ரெடி நல்ல நோட்ஸ் எடுத்து படித்தவங்க ஓகே, நோ ப்ராப்ளம், அந்த பேட்டர்னே வந்து ஃபாலோ பண்ணிக்கோங்க. நிறைய ரிவிஷன் பண்ணுங்கள், நிறைய டெஸ்ட் ப்ராக்டிஸ் போடுங்க, சக்ஸஸ் வந்து நல்லா வந்து பண்ணலாம். ஓகேவா? தேங்க்யூ. வேறு ஒரு வீடியோ சந்திப்போம். பை.